எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம டிராக்டர் ஃபில்டர் 2017லேருந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஜான்டியர் வண்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020ல் பார்த்திங்கன்னா குபோட்டா வண்டி 45 HP வாங்கினேன். அப்புறம் 55, இப்போ 50 இருக்குது. இப்போ இத்தனை வண்டிகளில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதை கம்பெனிக்காரங்க எப்படி சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நான் டிராக்டர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு குபோட்டாவே தெரியாது, எனக்கு டிராக்டர் பற்றி எந்த விஷயமே தெரியாது. அதனால் சரியாக எனக்கு ஃபஸ்ட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தெரியல, நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து இது பண்ணணும், சிரமப்பட்டணும், அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோரால்லெஸ் ஜான்டியரும் குபோட்டா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. நான் என்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறேன், அது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பண்ண கூட கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பம்பர் பார்த்துடலாம். இப்போ இந்த குபோட்டா வண்டி இந்த பம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த பம்பர் முன்னாடி இங்கே சாப்பிட்டு கொடுத்து, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து, இந்த வெயிட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருந்தாங்களா, நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்ததுனால நம்ம என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணால், வண்டி ஒரு டைம் மாட்டிக்கிச்சு, கட்டி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இதை மட்டும் கூட பெண்ட் ஆகிடுச்சு. இது இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஜான்டியரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இந்த வெயிட்கள்லாம் இருக்கும், இல்லாமலையும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இழுத்தா கூட அந்த வண்டியில் இன்னுமே ஆகுறதில்ல. இந்த வண்டியில் அந்த மாதிரி கொடுத்தாக்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னமே அவ்வளோ வண்டி மாடிச்சா கூட நான் இங்கேவும் ரோப் போகிற மாதிரி கட்டி தான், பெல்ட் கட்டி தான் இழுக்கிறேன், இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் அது எனக்கு தெரியல, இது மொத்தமாகவே பெண்ட் ஆகிடுச்சு. 45 பார்த்திங்கன்னா தனியாகவே பிடிங்கன்னு வந்துடுச்சு, அந்த செட்டே தனியாக ரொம்ப ஃபுல்லோடல் மாட்டிருந்தது. இது 55 கட்டி இழுத்துவோம், இந்த பம்பர் வந்து ஃபுல்லாக பிடிங்கன்னு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா தனியாக ஆல்டர் பண்ணி ஒரு 7-8 hours ஆச்சு, நல்லா ஹெவியாக இதில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து பம்பருக்கு இதாகிற மாதிரி செஞ்சுருந்தேன். இங்கே வெஹிக்கிளுக்கு பதிலாக நான் டூல்ஸ் பாக்ஸாக மாற்றிட்டு இருந்த இடமே எனக்கு அந்த மாதிரி ஆல்டர் பண்ணிட்டேன். இது கம்பெனிலே கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நான் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் ஸ்டீல், இந்த உள் சைடு ஒரு ஆயில் சீல் இருக்குது, உள் சைடு ஆயில் சீல் இருக்குது, அது வந்து போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னாக்கா ஏதோ நூல் மாட்டிக்கின்னு அது ஆயில் சீல் போயிடுச்சு. அது தெரியாமல் நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன், அது வழியாக தண்ணி போயிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மொத்தம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி தான் பார்த்தேன் பாருங்கள், எங்கள் ஆயில் சீல் இதுவும் போயிட்டுருக்கு இந்த வண்டியில். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆயில் சீல் போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தேன், ரெண்டாக ஓட்டவே இல்லை. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது, இப்போ ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது ஆயில் சீல் போயிட்டு இருந்துச்சு, ஆயில் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக ஒழிட்டு இருந்துச்சு. இது கழுவும்போது பார்த்திங்கன்னா அப்போ கூட கெட்டியாக பிடிச்சிட்டுக்குது, போகலை. இது எதனா மாட்டிருக்கா இல்லை வேறு எதனா ப்ராப்ளமானு நான் பார்க்கணும். அதுக்கடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் வீல் டிரைவில், இந்த நான் இதுக்கு மேலே 45 HP பார்த்திங்கன்னா கிரீஸ் வந்து இந்த வண்டிக்கு மாதிரி நான் கிரீஸிங் பண்ண மாட்டேன். ஏன்னா கிரீஸ் கன் அதை அடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிரீஸ் கன் அப்படி இல்லை, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான கிரீஸ் கன் இருக்குது. சப்போஸ் அந்த கிரீஸ் கன் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது காட்டுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கிரீஸ் கன், ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க, அதில் விலையும் கம்மி தான். வேணால் சொல்லுங்கள், நான் அது வீடியோ பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். இது என்ன ஆகிட்டுருந்துச்சுன்னா, கிரீஸ் பண்ணாமல் உள்ள ஒரு காலர் மாதிரி வருது, காலர் பேரிங் மாதிரி, அது தேஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குதுக்கு ஒரு ஆயில் சீல் வரும், இந்த இதுக்குள்ளே ஒரு ஆயில் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் சீல் வரும் இந்த இடத்துல. ஸோ அதை போயிடுச்சு. திரும்ப வந்து அந்த ஆயில் சீல் மட்டும் மாற்றி கொடுத்தாங்க, ஆயில் சீல் மாற்றியே பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கலை. ஏன்னா உள்ளே வந்து அந்த காலர் தேஞ்சிட்டு இருந்தால திருப்பி உடனே ஒரு 5 hours கூட உள்ள திருப்பி ஆயில் போயிடுச்சு. திருப்பும் இன்னொரு டைமும் மாற்றினாங்க, ஒரு டைம் பிச்சர் மாற்றி பார்க்கலன்னா அப்போயும் நிற்கலை. அதுக்கப்புறம் நம்ம வண்டி அது அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டோம். அந்த கலர் அதுக்கு வந்து அந்த கலரை மாற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் இது எப்படி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும்னா, அந்த கிரீஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. இந்த வண்டி வாங்கின போது நம்ம கிரீஸிங் பண்ணுவோம், ஏன்னா அந்த கிரீஸ் கன் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுற கிரீஸுமே வேறு. அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ராலிக் ஃபில்டருடைய கார்டு. இந்த கார்டு வந்து இந்த ஃபில்டரே கொஞ்சம் மேலக்கா இல்லை வேற எங்கேனா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டர் சைடு வந்து கரெக்டாக அந்த ஃபில்டர் வரைக்குமே வரும் ஹைட். இதனால் பார்த்திங்கன்னா அந்த 45 பெண்ட் ஆகிடுச்சு, கழட்டும் போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா கல்லூரில் எதிரமாக கொஞ்சம் பார்த்து ஏற வேண்டி இருக்குது. அப்புறம் இன்னும் என்ன பார்த்திங்க, இது நம்மளால் ஆல்டர் பண்ண முடியாது, கம்பெனிக்காரங்க தான் பண்ணணும்.
இந்த பிரேக்கில் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரேக் வந்து ரொம்ப ஆழமாக இதை மாட்டிக்கினாக்கா நம்ம பிரேக்கில் காலில் அழுத்தினா கூட ஒர்க், அதாவது ரொம்ப ஹார்டான சாயில் வந்து நம்ம அழுத்தும் போகிறதில்ல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் போகும்போது அதுவே பிரேக் பிடிக்க முடி, நம்ம இந்த சைடு தான் அந்த சைடு வளைக்க வேண்டியிருக்கோம், ஆனால் சேர் இந்த சைடு பிடிச்சாக்க இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வளையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டயர் பார்த்திங்கன்னா நம்ம பிகேடியில் போட்டிருக்கோம், ஹைலேக் டயர் போட்டிருக்கோம். இது மாடல் வந்து TR171. இந்த டயர் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா சேடு ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. நம்ம நார்மல் டயர் போட்டால் ஸ்லிப்பேஜ் ஆகினு போகும், ஆனால் இது வந்து அப்படி ஸ்லிப்பேஜ் ஆக போகாது. ஆனால் இதோடைய மைனஸ் என்னென்னா நம்ம ரோட் ரன்னிங்கு அது மாதிரி மணல் இருக்கிற மாதிரி இடத்துல போனீங்கன்னா அப்படி வெட்டி இழுக்க முடியும், ரொம்ப மெட்கடெல்லாம் கடை கடை கடைக்கடனா ஆடும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மைனஸ், இப்போ நம்ம சேடு ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த டயர் தான் போட்டு தான் ஓட்ட முடியுது நம்ம ஏரியாவில். தேயிறதும் பார்த்திங்கன்னா ட்ரை ஃபீல்டில் ஓட்டினா கொஞ்சம் தேயிறது அதிகமாக இருக்கும், ட்ரை ஃபீல்டில் ஓட்டும் போது கொஞ்சம் அந்த வெட்டியில் இருக்கிறதுனால வைப்ரேஷன் இந்த ஆடும். அதனால் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. அப்படி பின்னாடி போயிடலாம், பின்னாடி போனால் அங்கே ஒரு ஆயில் சீல் அந்த பிடிஓ இது பார்த்திங்கனா ஃபஸ்ட் டைம் 45 கிலோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சீல் வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஆயில் சீல் போயிட்டு வந்து வேறு சீல் மாற்றி போட்டாங்க, அப்புறம் ஒரு கவர் மாதிரி ஸ்கொயர் டைப்பில் போட்டாங்க, அப்புறம் அந்த ஆயில் சீல் போகலை. நான் ஜாண்டியில் அதே மாதிரி ஆயில் சீல் போட்டே ஒன்ஸ் போச்சு திருப்பி மாற்றி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆயில் சீல் போகலை. அது எப்படி போகுதுனாக்கா இங்கே எதனா சுற்றினாக்கா போயிடுதுங்க, இந்த இடத்துல எதனா சுற்றினாக்கா. அதனால தான் நான் டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு தான் நான் டிராக்டரே எடுப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்ட விஷயங்கள் விஷயம் இருந்தது தாங்க ரொம்ப 45 HP குபோட்டாவில். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சீல் போயிடுச்சுங்க. இந்த ஆயில் சீல்னால தான் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆயில் சீல் போச்சு, ஆயில் சீல் போயிட்டு நம்ம ஆயில் லீக் ஆனால் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது, கிரீஸ் அடித்தா சரியாக போகும்னு சொன்னாங்க. கிரீஸ் அடித்தாக்க கொஞ்சம் ஆயில் நிற்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா திருப்பி கண்டினியூஸாக நம்ம ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்துடுது. அப்படி ஓட்டும்போது என்ன அதுன்னா சேறு தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிருது. உள்ளே நுழைஞ்சிட்டாக்க நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா மொத்தமே ஆயில் வந்து ஒரு மாதிரி சேர் எதில் நுழைஞ்சாக்க அது அந்த பசை போயிடுது. அப்போ ஸ்டேரிங் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகுது, ஹைட்ராலிக் தூக்கணும் அதுவும் ஸ்டக் ஆகும். பார்த்திங்கன்னா எழுவே இல்லாது ஃபீல்டில் ஓட்டினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு சில்டர் ஃபுல்லாக ஹைட்டை தூக்கிடுவோம், அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வே பார்த்திங்கன்னா உக்காராது, எழுவும் இல்லாது. நம்ம ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டேரிங் ராட சுற்றும் ஆனால் வீல் மட்டும் பார்த்திங்கன்னா வளையாது. இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம ரோட் ரன்னிங்கில் போகும்போது ரோட்டில் அந்த மெக்கானிக் எடுத்துகிட்டு போகிறமோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு திடீர்னு நாங்கள் டைட் பிடிச்சிக்கும், வீல் வளையாது பைபாஸில் போகும்போது. அதனால் ஆயில் சீல் போனால் கண்டிப்பாக ஓட்டாதீங்க, முடிஞ்சாலும் ஃபஸ்ட்டு மாற்றிருங்க, மாற்றிருங்க கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ பிரச்சனை சந்தித்தோம்னா ஃபுல்லாக ஆயில் வந்து 2 டைம் மாற்றி கொடுத்தாங்க, தான் வாரண்டியில் பண்ணி தந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு இல்லையா, இதுவுமே மாற்றி கொடுத்தாங்க, வாரண்டியில் மாற்றி கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் ஃபுல் ஆயில் மாற்றி கொடுத்தாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்றினாங்க, ஏதோ ஏதோ பண்ணி ரெடி பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்சிங் இந்த பக்கம் அந்த இந்த சென்சிங்கில் ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி அது கரெக்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப இதுப்பட்டாங்க. ஏன்னா பின்னாடி ரொட்டேட்டர் தூக்கி நேற்றுனாக்க ஆடிக்கிட்டே இருக்கும், வண்டி ஸ்டாப்பில் இருந்தால் கூட வண்டி ஆடிக்கினே இருக்கும் இந்த சென்சிங். அந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். அதனால் ஆயில் சீல் போனாக்கா அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த பிரேக் இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, ஆயில் மூலிகை பிரேக், அது பார்த்திங்கன்னா சேர் நுழைஞ்சி அந்த பிரேக் பிளேட் எல்லாம் தேஞ்சிச்சு. பிரேக் பிடிச்சாக்கா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நிற்கும், ஆனால் அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும், கொஞ்சம் தொலைவு போய் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கணும். ஆயில் இதெல்லாம் சீல் அது மாதிரி போச்சுன்னா உடனே மாற்றிருங்க, அப்படியே ஓட்டாதீங்க. இதுதாங்க பெருசாக நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணது 45 HP தான், அதுதாங்க வெக்ஸ் ஆகிட்டேன் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் பண்ணி கொடுத்தாங்க, அப்போ போனால் அந்த சீசன் டைமில் பிரச்சனை வந்ததுனேக்கெல்லாம் நம்மளும் ஓட்ட முடியாது. ஆனால் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க, நைட் டைம் ஆனால் கூட பண்ணி கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ வந்து ப்ராப்ளம் வந்துடும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு சென்சார் வரும்,
இப்போ 45 55 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே சென்சார் இருக்குது, கீர் அரை மாதிரி இருக்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க சென்சாரு. இதில் இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, காட்டுற பாருங்கள். அப்புறம் இது இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மீடியம் அதில் அதுக்கு நூட்ரல் பண்ணாக்க ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஹையும் லோ அதுக்கு நூட்ரல் பண்ணாக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த பிடிஓ சென்சார் இருக்கு பாருங்கங்க, தெரியுதா? ஆ, இந்த பிடிஓ சென்சாரும் இப்போ சேர் போனதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறப்போ நம்ம கழுவி விட்டுக்கணுனாக்கா அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே ஒரு சென்சார் ஒரு பால்ஸ் மாதிரி வரும், நீங்கள் 45 55 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பால்ஸ் ஷேர்லாம் கொஞ்சம் ரொம்ப மூடிச்சுன்னா அப்படியே கீரே போடவே முடியாது, முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது, கீரே முதல்ல உட்காராது. அப்போ க்ளீன் பண்ணிட்டு ஆயில் விட்டால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இதில் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இதில் இந்த கிளச்சு பார்த்திங்களா, கிளச்சுக்கு இதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. லாக் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம். இது லாக் கொடுக்காதாலும் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், இப்போ வண்டி மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா? அப்போ ரெண்டு வண்டியும் இருந்துச்சு, 55 45. இப்போ 45 55 ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அது என்னன்னு சொல்கிற அப்புறம் இது அது பிரச்சனை ஆகும்போது இப்போ மாதிரி கிளச் இப்படி விட்டுட்டு நான் அது ஓட்டவே இல்லை, ஒரு மாதம் கணக்கில் ஓட்டவே இல்லை, 45 மட்டுமே ஓட்டினேன். அப்போ என்ன ஆச்சுன்னா வண்டி திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது கீரே உழுவீங்க, உள்ளே வந்து அந்த பிளேட் வந்து ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கீரே மொத்தமாக விழில. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு டைமும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா இந்த கிளச்சை மெரிச்சு பிடிச்சி இந்த ராடுக்கும் இதுக்கு முடிச்சு கயிறு போட்டு கட்டிட்டேன். கயிறு போட்டு கட்டின ரெண்டுமே ஃப்ரீயாக இருந்ததுனால கீர் விழுந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ கீர் விழும்போது ரொம்ப ரொம்ப விழவே இல்லைங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு மீடியம் கொஞ்சம் எப்படி எப்படியே பண்ணணும், அப்போ தாங்க அது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த லாக் கொடுத்துருந்தனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு 10 நாள் மாதிரி நிறுத்தணுமா, இந்த கிளச்சை ப்ரெஸ் பண்ணி இந்த லாக் போட்டோம்னாக்கா என்னமே திருப்பி நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டின்னு போயிடலாம். அப்புறம் ஜாண்டியர் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் இங்கே சின்ன ஃபில்டர் வரும், இந்த சென்சார் இருக்குது இல்லையா, இது நேரில் ஒரு இந்த இடத்துல ஒரு சின்னசாக ஒரு ஃபில்டர் தான் ஒரு 250 ரூபா கிட்டால் தான் அந்த ஃபில்டர் ரேட்டு. அது நமக்கு என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்து எல்லாம் கூலகுலமாக ஆகிட்டுருந்துச்சுலாம், எல்லாம் ஆயில் போயிட்டு மிக்ஸ் ஆகிட்டு டோட்டல் ஆயில் மாற்ற வேண்டிய போயிடுச்சு. அது எப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல, ஏமாண்டியில் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது என்ன ஆகும்னா அதில் சின்ன சின்ன பிசுறு மாதிரி அந்த கருப்பு கருப்பாக அந்த இதுக்கெல்லாம் போய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் அடைச்சிக்கிச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணி ஃபுல்ஸாக ஆயில் மாற்றியும் திருப்பி கிளியர் பண்ணி போட்டாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் க்ளீன் பண்ணி போட்டாங்க, அப்போ வந்தாங்க சால்வ் ஆச்சு. இது இந்த இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்னஸ் தான் அந்த ரேட்டு, வேறு 250 ரூபா தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிலும் ஒரு 20000 ரூபாய்க்கு மேலே மாற்ற வேண்டியிருந்துச்சு. இப்போ லேபரு அந்த மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா அந்த டாப் உங்கள் ஒரு என்ன ஆச்சுன்னா இப்போ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் கொடுக்கல. இது நான் பார்த்திங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்டர் பண்ணி போட்டுருக்கிறது. இப்போ இந்த மெட்கார்ட் மேலே இருக்கிற இந்த என்ன கைப்பிடிக்கிறதுக்கும் இந்த டாப்பும் கேப் அதிகமாக இருக்கும். இது தனியாக விட்டு மச்சுக்கு இது ஆடி ஆடி பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருது. ஆனால் இது நாலத்துக்குமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் மாதிரி நான் போட்டிருப்பேன், ஒரு யூ கிளாம்ப்பு அதை வாங்கி ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன பிரச்சனை நம்மளுக்கு வரதில்ல. ஆனால் கொஞ்சம் இது இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஏன்னா மெட்கார்டு கொஞ்சம் இந்த 45 55 விட இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ளே கடுறேன், ரெண்டு இந்த கூலண்ட் ஆயில் இல்லாமல் ஒரு டைமு, அதை பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஹீட் அதிகமாக காட்டிடுச்சு, ஹீட் மீட்டர் வந்து இது நார்மலாக காமிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தாக்கா கூலண்ட் ஆயில் இல்லை, அதில் கழட்டி போட்டு இதில் கழட்டி பார்த்தோம் கூலண்ட் ஆயிலும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னமோ இப்போ அன்னைக்கு தான் பார்த்தேன், உடனே வாங்கி ஊற்றிட்டேன். நான் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருப்பேன், வாங்கி ஊற்றிட்டேன். அப்புறம் என்ன ஆகலை, அப்புறம் இன்னொரு டைம் மீட்டர் ஹீட் இன்னொரு டைம் ஹீட் ஆச்சு, ஏன்னா இதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு ஆயில் ஊற்றி பார்த்தாலும் இதாகலை, சால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, ஃபேன் பெல்ட்டு, இந்த ஃபேன் பெல்ட்டு அத்துனுக்குது, சாரி அத்துனுக்குது இப்போ லூஸ் ஆகிட்டு இருக்குது, லூஸ் ஆகிட்டு ஓடவே இல்லை. எல்லாமே ரன்னிங் ஆகுது, பெல்ட் ஓடவே இல்லை லூஸ் ஆகினுங்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே, டைட் பண்ணி போட்டால் அப்போ சரியாக போச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்தபோது புதுசாக, ஏன்னா வண்டி பற்றி என்னமே தெரியாது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க, அந்த ஸ்டேரிங் டைட்டாக இருக்கிறதுக்கு 45 ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நான் விஷஸ் பண்ண வண்டிகள்லேயே
ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது 45 தான். இப்போ வந்து இந்த வண்டியில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்குமா டைட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைட்டாக இருக்கிறதுக்கு கேட்கும்போது இந்த ஸ்டீரிங் கிட்ட ஒரு லப்பர் மாதிரி இருக்குங்க இந்த வண்டியில். உள்ளே பற்றி இந்த லப்பர் தான் நினைக்கிறேன், இந்த லப்பரு. இந்த லப்பர் வந்து தேஞ்சிட்டு இருந்தால் கூட டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தாக்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஆயில் கொஞ்சம் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும், அதை மாத்திரம் சரியாக போகணும். ஆயிலும் மாற்றி பார்த்தேன் அந்த சர்வீஸ் வரும்போது, அதுவும் டைட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த லப்பரும் மாற்றி பார்த்தேன், அப்பயும் டைட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் இப்போது அதுக்கப்புறம் அந்த டை அந்த 55 HP-ல டைட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம 55 ஓட்டுனாக்க எனக்கு கையை வலி எடுக்கும், அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். அது இப்போவே இந்த வண்டியில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைட்டாகவே இருந்துச்சு. நம்ம கேட்டு வந்து எதுவும் லூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு, அவங்க இல்லைங்க வர்றதே அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. 55 பற்றி இந்த வீல் பெருசாக இருக்குது, அதெல்லாம் டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த கிரீஸிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் டெய்லி கிரீஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணுற கிரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிரீஸ் தான் வந்து உங்களுக்கு அடுத்தக்கூடிய கிரீஸும் கிரீஸ் கண்ணும் ஒரே செட் ஆகுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிரீஸிங் நான் டெய்லியும் பண்ணிட்டு தான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து வளைக்கிற மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் டெய்லி கிரீஸ் பண்ணிங்களனாவே இந்த ஸ்டேரிங் பெரிய ஆகிடும். ஏன்னா இதில் ரொம்ப இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாண்டியர் கொஞ்சம் ஒன் சைஸ் ஸ்டேரிங் தான் இருக்கும். நம்ம வளைச்சி விட்டாக்க அந்த பக்கமே தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சென்டராகும். எதனா கொஞ்சம் திட்டு மாதிரி பிடிச்சோன்னா கூட இது திரும்பாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இங்கே உள்ள ஒரு கலர் மாதிரி இருக்குது, அது மட்டும் தான் பிடிக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் இன்பில்டாக இருக்கும், அதை மட்டும் தான் பிடிக்குது. அது கொஞ்சம் டைட்டாக வச்சா கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரீஸிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆகிடுது. இக்கத்துலேயே ரொம்ப 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 பெரிய பிரச்சனை நான் சந்திச்சு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி மாற்றுறதுக்கான முக்கியமான காரணமே அது தாங்க. என்ன இப்போ 45 HP-யில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத விதமாக டேம் வழியாக போகும்போது தண்ணியில் முழுகிச்சு அந்த வண்டி. தண்ணியிலனாக்க ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தண்ணியில் அலைஞ்சு முழுகிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டேரிங் மட்டும்தான் மேலே தெரிஞ்சு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா தண்ணியில் முழுகிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதால் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த இன்ஜினுக்குள்ள ஒரு தண்ணியை எடுக்கிறது தான் தண்ணி தான் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போ கூட அந்த ஆயிலுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி போயிடுச்சு மொத்தமாக. அது இன்ஜினை ஒரு 3 மாதமும் ஓட்டவே இல்லை. அந்த இன்ஜினுக்குள்ளே தண்ணியை மட்டும் எடுத்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் ஆயில், அப்புறம் டோட்டல் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி கொடுத்து கூட ரொம்ப நாள் கழித்து தான் நம்மளுக்கு, ரொம்ப நாள் கழித்து தாங்க அந்த அமௌண்ட்டு ஷோரூம்காரன் ஒசூர் ஷோரூம் குமார் சார் கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எவ்வளோ நிறைய சப்போர்ட் பண்ணார் எனக்கு. கோபோட்டா டிராக்டர் ஃபஸ்ட் அவர் தான் கொடுத்தது. யாருக்கு எப்படின்னு தெரியாதுங்க, எனக்கு வந்து ராப்பகல் நைட் 12 மணிக்கெல்லாம் கூட வந்துக்கிறாங்க. சீசன் டைம்னு சொன்னால் 12 மணிக்கு கூட மெக்கானிக் எங்கே வந்து பிடிச்சி கூட்டு வருவார்னு தெரியல. அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் கூட்டு வந்து கூட எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இப்போ அவர் ஷோரூம் நடத்தலை, வேறு யாரும் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல. நம்ம இந்த வண்டி வாங்கினோம், திருவண்ணாமலையிலேருந்து வாங்கினோம். இப்போ அவங்களும் கரெக்டாக மெக்கானிக் அனுப்பிச்சி விட்றாங்க நம்மளுக்கு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. லாங்காக இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி சொன்னமா இன்னிக்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. வாங்க நம்ம என்ன பிரச்சனை பேஸ் பண்ணுறோம் அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டிக்கர் இங்கே ஓட்டிருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வண்டி வாங்கின பிறகு தான் பார்த்தேன். தெரியுதுங்களா உங்கள் ஸ்டிக்கரு? இந்த ஸ்டிக்கர்லாம் மெஷர் பண்ணியிருப்பாங்க, இந்த வாட்டர் லெவலேருந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு. மற்ற வண்டியிலலாம் போகலாம், இந்த வண்டியில் போகணும் என்னன்னாக்கா இந்த ப்ரீத்திங் பார்த்திங்கனா இங்கேயே இருக்கும். ஆயில் அந்த ஒரு மாதிரி உள்ள ஏர் ஃபார்ம் பபுள்ஸ் ஃபார்ம் வச்சுனாக்கா அது ரிலீஸ் ஆகிறதுக்கோசம் உங்கள் ப்ரீத்திங் ஓஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலுக்கு மேலே தட்டி போகக்கூடாது. நாம் அவ்வளோ ஆழத்துலலாம் போகலை. ஆனால் 45 பார்த்தா மொத்தம் முழுங்கிடுச்சு இல்லையா, மொத்தமாக பார்த்திங்கன்னா என்னமே தெரில. இந்த இது கொஞ்சம் மேலே தெரிஞ்சு, அப்புறம் இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் தெரிஞ்சுது. இது ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் வீடியோவில் ஏதோ போட்டிருப்பேன். அது ரொம்ப பழைய வீடியோ இருக்கும், கிளியராக தெரியாது. வந்து அது லிங்க்கு கூட கீழே கனெக்ட் பண்ணுறேன், முடிஞ்சாக்கா இருந்தாக்கா அதை பாருங்கள். மொத்தம் முழுவச்சு அப்புறம் கீழே வச்சு தாங்க தூக்கணும். அந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம் ஆச்சுங்களா. 55 பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஏரியா பக்கம் டேம் இருக்கிறதுனால நான் ஒரு இவ்வளோ தண்ணியில் தான் போகினேன். இவ்வளோ தண்ணி இவ்வளோ அவ்வளோ தண்ணி போகும்போது பார்த்தி இந்த மாதிரி இதே மாதிரி ஆடி மாதம் தான். ஆடி மாதம் பார்த்தா ரொம்ப காற்று இருக்கிறதுக்கு அலா அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஓப்பன் பண்ணிடலாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா நான் தண்ணி போன மார்க் பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இவ்வளோ தான் இருந்துச்சு.
நான் போன மார்க் அப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய அலை வந்துச்சுங்க. போகும்போது பெரிய அலை வந்து பார்த்திங்கன்னா இந்த யார் இதில் உள்ளே தண்ணி போயிடுச்சு. யார் இதில் தண்ணி போனதுனால அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு வண்டி, நடுவில் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த அலை போன இடத்துல அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப சேம் அதே இடத்துல போயிட்டு நம்ம ஜானியர் கட்டி தான் எடுத்துன்னு வந்தோம். அப்போ அலை வரல, அதே இடத்துல தான் போயிட்டு எடுத்துன்னு வந்தோம். 45 நாள்னா பரவாயில்லைங்க, அந்த ஆயில் மட்டும்தான் மாற்றணும். இதில் உள்ளவே தண்ணி இழுத்துட்டுனால கொஞ்சம் ஸ்பீடாக போனோம். அப்போ வண்டி எங்கே மாட்டிக்குமோ அப்படின்ற மாதிரி. அப்போ என்னாச்சுன்னா இந்த நாலு ஹெட்டு இந்த பிஸ்டனு அப்புறம் உள்ள ரிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே டோட்டல் நாலு மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டர்பைன் அந்த தண்ணி இழுக்குது இல்லையா, அந்த இழுத்த ஸ்பீடில் பார்த்திங்கன்னா அப்போ இன்னும் டர்பைன்ட் நான் கவனிக்க என்ன பிரச்சனை ஆகலை. அதை செக் பண்ணி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. மொத்தமாக மாற்றணும் ஒரு அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 40-50,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் அவர் ஷோரூம்கார கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க வாங்கினார் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் திருப்ப வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்ட அப்படியே விட்டுட்டேன்னாக்கா அமௌண்ட்டெல்லாம் முட்டுனேன். அப்போ தான் அந்த கிளச் மீனை சொன்னோம் இல்லையா, அப்போ டைட்டாக வந்து வந்து அவுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனால் வர முடியல, அப்புறம் திருப்பி சரி பண்ணி விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 மணி நேரம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஓசை கலட்டினாக்கா உள்ளே ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று வருது, ஒரு ஃபேன். அந்த ஃபேன் என்ன ஆச்சுனாக்கா நெட்டு கலந்துட்டு ஃபேன் மொத்தமாகவே அந்த எப்படி சொல்கிறது நல்லா அடிபட்டுக்குது. அடிபட்டு வெறும் புகையாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. புகைனாக்கா என்ன ரொம்ப போவீங்க, அப்பப்போ ஒரு சில டைமில் அந்த புகை தள்ளும். அது கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உள்ள தண்ணிக்குன்னு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சு இருக்கும், அதாவது வரும், அப்போ புகைச்சு லோடுவாங்க. அந்த புகை தள்ளும்போது எப்படி இருக்குன்னா வண்டி மொத்தமாகவே லோடு கம்மியாகிடும் போ. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் ரேஸ் அதிகமாக பண்ணாக்கா காலில் மெரிச்சு விட்டுமா அப்படின்னாக்கா திருப்பி 4 மணி நேரம் ஆகிடும். அப்படி போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு, அப்படியே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுக்கிறோன்னு ஒரு சின்ன விஷயம் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தாங்க. நம்ம சில டைமில் எதிர்பாராததுமாக நிறைய விஷயங்கள் நடக்கும், சில டைம்லாம் ரொம்ப கெய்னிங்காக இருக்கும். எல்லாமே நம்ம பராமரிப்பு பண்ணுறதுல தான் இருக்கிறது. கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த அதனால தான் இந்த புது வண்டி எடுத்தேன் நான். எல்லா வண்டியும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக டிராக்டர் எடுக்க யாரும் இங்கே இருக்கிறாங்கன்னா வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு பிராண்ட் டிராக்டர் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கெலாம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.